ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 kg சுட்டி கண்ணம்மாத்தையும் கேக் ஆர்டர் வந்திருந்தது. அதை எப்படி பண்ணி டெலிவரி பண்ணேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஃபுல் விலாகில். அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு விலாக் போட்டு, அதனால உங்ககிட்டையும் பேசலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1 kg சாக்கோ ட்ரஃபிள், அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1 kg ஒயிட் ஃபாரஸ்ட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்குரிய பேஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு, அதுக்கப்புறமா எடுத்து நான் ஸ்லைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ சாக்கோ ட்ரஃபிளுக்கு நான் மார்னிங்கே வந்து ட்ரஃபிள் ரெடி பண்ணி அதை கிளிங் ராப் போட்டு வச்சுருந்தேன். ஸோ ஸ்லைஸ் பண்ணிட்டு நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாமே நான் ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருந்தேன், ட்ரஃபிளுக்காக இருக்கட்டும் ஒயிட் ஃபாரஸ்ட்க்கு சாக்லேட் துருவி வைக்கிறது எல்லாமே பண்ணி வச்சாச்சு. ஸோ ஃபில்லிங்ஸ் டக் டக்குன்னு கொடுத்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா ஐசிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 7 months ஓடிட்டுருக்கு. எனக்கு நிறைய பேர் வந்து பேக்கிங்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் ஆர்டர் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என்னோட பேக்கிங் ஜேர்னிக்கு ஆர்டர் பண்ணாட்டி கூட நிறைய பேர் வந்து சப்போர்ட்டிங்காக இருக்கீங்க. ஃபஸ்ட்டு நம்ம பிந்திகள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே சப்போர்ட்டிவாக இருக்க நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்களால் தான் இது எல்லாமே மூவ். அண்ட் ஆர்டர் பண்ண ஒவ்வொரு பர்சனுக்குமே நான் ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னை ட்ரஸ்ட் பண்ணி அவங்களோட பிக் டேல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நீங்கள் இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்னை ட்ரஸ்ட் பண்ணி பண்ண சொன்னதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம், எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமான வேலை தான், பார்க்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் ரொம்ப ரொம்ப குட்டி 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 வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம மைண்ட் ஒர்க்கும் இருக்கும், ஃபிசிக்கல் ஒர்க்கும் இருக்கும், அந்த மாதிரி வேலை தான் இந்த பேக்கிங் எல்லாமே. ஸோ அடுத்து என்ன பண்ணுங்கிறது மைண்டில் இருக்கணும், அதே மாதிரி நம்ம ஃபிசிக்கலாக ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நமக்கு ஃபுல்லாக ஸ்டாண்டிங் தான், நின்றுட்டே இருக்கணும் ஃபுல்லாக. கிட்டத்தட்ட ஃபுல் டே நமக்கு 2 ஆர்டர் அப்படிலாம் வந்துச்சுன்னா ஃபுல் டே நிற்கிற மாதிரி ஆகிடும். ஸோ எனக்கு அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கனால நான் இஷ்டப்பட்டு பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வேலை பண்ணுறதுல, ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எனக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும், இந்த மாதிரி ஏதாவது செய்கிறது வைக்கிறது அந்த மாதிரி இது கிராஃப்ட்ஸ் எல்லாமே பிடிக்கும். ஸோ இது எப்படியோ என்னோடய லைஃப்பில் இந்த பேக்கிங் வந்து உள்ளே வந்துருச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் காண்டாக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே நான் ரொம்ப அதிகமாக எல்லாருக்கிட்டையும் போய் பேச மாட்டேன் நேரில், பட் வந்து நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது, அந்த கமெண்ட் மூலிமா என் கூட பேசுகிறதா நினப்பேன். எனக்கு அந்த காண்டாக்ட் இருக்கும்ல, அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கும்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவேன் எப்போவுமே. ஸோ அதை விட இதில் இன்னுமே காண்டாக்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவேன். நான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்ம வீட்டிலேருந்து நம்ம வேலையை பார்க்குறோம் அப்படி தான் நான் நினச்சேன். பட் வந்து இதில் வந்து அவங்க கேட்குவாங்க, அப்ரோச் பண்ணுவாங்க, அவங்க நல்லா பண்ணி கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இல்லை, ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாகி அவங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், அவங்க நம்மக்கிட்ட வந்து வாங்கும்போது ஒரு ஸ்மைலோடு வருவாங்கள்ல, அதெல்லாம் எனக்கு ரொம்பவே புது புது பீப்புள்ஸை மீட் பண்ணுறது, அவங்கக்கிட்ட அப்ரிசியேஷன் வாங்குறது, அவங்கக்கிட்ட நம்ம ஒன்று செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு அது பிடிக்கிறது, அது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இந்த வேலை. ஸோ கஷ்டப்பட்டு நான் பேக் ஒர்க் பண்ணுறேன் இல்லையா, அது எல்லாமே எனக்கு வந்து அவங்க சிரிச்சுட்டே அதை வாங்கிட்டு போகும்போது எனக்கு எல்லாமே மறந்து போயிடும். அவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் காலெலாம் வலிச்சாலும் அவங்க அதை வாங்கிட்டு போகும்போது அந்த கேக் வாங்கிட்டு போகும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. ஸோ அதே மாதிரி அவங்க போயிட்டு அவங்க சாப்பிட்டு ரிப்ளை பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், மனசுக்குள்ளேயே குதிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. பிகாஸ் அது அதான் லைஃப் இல்லையா, நிறைய பேர் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நம்ம ஊரில், பட் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணி அவங்களோட அப்ரிசியேஷன்லாம் வாங்குறது பெரிய விஷயம் அண்ட் பெரிய பிளஸ்ஸிங் நான் நினைக்கிறேன். அது ஸோ எல்லா ஜாப்லேயும் அது கிடைக்குமான்னு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலையும் நான் பண்ணுற மாதிரி இருக்குது, நிறைய பேரோட மனசையும் சம்பாதிச்சிருக்கேன்னு நினைக்கும்போது இந்த வீடியோவில் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணிகிட்ருக்கேன் இந்த பேக்கிங்கை, எப்போவுமே நான் பண்ணுற வேலை நான் ரொம்ப பிடிச்சி தான் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து இந்த பேக்கிங் எனக்கு இப்போ ரொம்ப ஒரு அடிக்ஷனாகவே ஆயிடுச்சு. ஸோ டெய்லி பேக் பண்ணணும், டெய்லி ஏதாவது கேக் பண்ணணும் அப்படிங்கிறத என் மைண்டில் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு ஒரு அடிக்ஷனாகவே ஆயிடுச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒவ்வொரு டிசைனும் வந்து நம்ம புதுசு புதுசாக பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப லைஃப் நல்லா இருக்குது, பெஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவேன். இது ரொம்ப நீட்டாக போயிட்டுருக்கு லைஃபு. ஸோ இந்த கேக் ஆர்டர் வந்து சுட்டி கண்ணம்மா தீமில் டிசைன் கேட்டிருந்தாங்க, நான் பேசிட்டே எல்லாத்தையுமே விட்டுட்டேன், உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீழே வந்து சாக்கோ ட்ரஃபிள், மேலே வந்து ஒயிட் ஃபாரஸ்ட்டில் ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு அண்ட் ஐசிங் வந்து பிங்க் கலரில் கேட்டிருந்தாங்க, பிங்க் அண்ட் ஒயிட் காம்போ.
பண்ணிட்டு ஃபாக்ஸ் பால்ஸ் அப்புறம் பிரிண்ட் அவுட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இந்த கேக்கை ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு டெலிவரி எனக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த மாதிரி டூ டயர் கேக்கில். ஸோ அதனால் நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். பட் அவங்க வந்து இல்லை எங்களால் வர முடியாது, நீங்கள் வந்து டெலிவரி பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து டெலிவரி பார்ட்னர் நம்மகிட்ட இருக்காங்க, கோவில்பட்டி ஃபுல்லாகவே டெலிவரி பண்ணுவாங்க. பட் கொடுத்து ஏதாவது ஆகிடுமோ, கேக்கு டூ டயராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக கிளம்பிட்டேன். இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டெலிவரி. நான் எங்கேயும் அப்படி போனதில்லை, என்னோட பாப்பாவோட சப்போர்ட்டோட. என் பாப்பாவுக்கு லீவு, ஸோ அவளையும் கூப்பிட்டு நான் போய் டெலிவரி பண்ணிட்டேன் சேஃபாக. தேங்க்யூ ஸோ மச் கேஸ், இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்துருக்கேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய்.